லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. தமிழ்நாட்டில் அதிமுக போட்ட பிச்சையால் தான் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைத்ததாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளரின் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். மக்களை பற்றி கவலைப்படாத பாரதிய ஜனதா கட்சி அரசு மதத்தின் பெயரால் இன்றைக்கு நாட்டிலே பிரிவினைவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அரசு பாரதிய ஜனதா கட்சி. மீண்டும் மோடி மீண்டும் மோடின்றார் யாரு? அண்ணாமலை. நாங்கள் என்ன சொல்றோம்? வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி, வேண்டாம் மோடி. போதுண்டா சாமி, நீ ஆண்ட 10 காலம் போதுண்டா சாமி, நீ போய் தொலை சாமி, போதும். நீ ஆண்டதும் போதும், மக்கள் கஷ்டப்பட்டதும் போதும். இன்னொரு முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியிலே வந்தால் இந்தியா ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பிஜேபியுடைய கூட்டணி கட்சி யாரு? அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை. எதிர்த்து பேசினால், எதிர்த்து செயல்பட்டால் உடனே. பிஜேபியில் இருக்கிறவங்களாம் உத்தமம் காந்தியா? உத்தமம் காந்தியா? இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கே வரவில்லை பிஜேபி தமிழ்நாட்டில். நம்முடைய தெய்வால் நாம் போட்ட பிச்சை 4 எம்எல்ஏ. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி.